வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்த கரத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளும் நாளாக உங்கள் வாழ்வை தேவன் மாற்றுவாராக. 36 சங்கீதம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று பார்த்தீர்களா? கேடுபாடுகள் உள்ள உலகிலே, துரோகங்கள் துன்மார்க்கங்கள் நிறைந்த உலகிலே, பாவம் நாச மோசங்கள் நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்தில், சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவாதி தேவனை அறிகிற அறிவு உள்ள ஜனங்கள் மேல் தேவனுடைய கிருபை என்னும் அந்த பிரகாசம் இறங்கி வருகிறதாம். அவருடைய கரத்திலிருந்து மேலான நன்மைகளும் மேலான அடையாளங்களும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அருமையானவர்களே, கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால் நாம் மன்னிக்கப்பட்டோம், கிருபையால் தான் இன்றைக்கு நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம். எத்தனை கொரோனா, எத்தனை ஒமிக்ரான், எத்தனை குரங்காமை நோய் வந்தும் உலகம் இன்றைக்கு அக்கிரமங்களில்தான் முழுகியிருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய கிருபை மாறவே இல்லை. அந்த கிருபையினால் அவரை அறிகிற அறிவில் நாம் வளர வளர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மெய் தெய்வத்தை ஒவ்வொரு ஜாதியானும் ஒவ்வொரு பக்தி உள்ளனும் அறிய செய்யும் போது தேவ கிருபை அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை அவர்கள் காணும்படி தேவன் வெளிப்படுத்துவார். ஆகவே பிள்ளைகளுக்கு கர்த்தராக இயேசுவின் ஐக்கியத்தை உருவாக்கி கொடுங்கள். தேவ சமூகத்தை தேட வையுங்கள். நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அநேக சகோதர சகோதரிகளுக்கும் அந்த மெய் தேவனுடைய சமூகத்தை தேடும்படி செய்யுங்கள். தேவனை தேடும்போது அவருடைய பலத்த கிருபை அவர்கள் மேல் இறங்கி வருவதை அவர்கள் காண்பார்கள். கிருபையால் இந்த பாவமுள்ள உலகில் நாம் வெற்றியடைந்து வாழ்ந்து காட்டுவோம். தேவனுடைய கிருபை மாபெரும் ரட்சிப்பையும் மாபெரும் ஆசீர்வாதத்தையும் நமது வாழ்வில் நிரம்பி கொண்டு வருகிறது. கிருபையும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அன்பின் நேசரே, எத்தனை பெரிய கிருபை! துரோகிகளை ரட்சித்தீர், பாவிகளை மன்னித்தீர். இன்றைக்கும் உம்மை அறிகிற அறிவில் யார் ஒருவர் நடப்பார்களோ அவர்கள் மேல் அளவில்லாத கிருபையை ஊற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். நன்மையானவைகளே அவர்களுக்கு கொடுத்து தீமையும் கூட நன்மையாக மாற்றி நீர் மகிமைப்படும் தேவனாய் இருக்கிறீர். நீரே கிருபை, உம்முடைய கிருபைக்கு கோடி நன்றி. என்னோடு ஜபிக்கிற பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவில் வளர்ந்து பரிபூர்ணமான கிருபையை பெற அருள் புரியுங்க தேவனே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.